ஸ்னேக் எக்ஸிபிஷன் வந்து கடந்த ஒரு ஜான் 31st நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பாம்புகளை பற்றி எப்படி பாம்புகளால் கடிபடுறாங்க, எவ்வளோ இந்தியாவில் எவ்வளோ பேர் வந்து பாம்புனால் கடிபடுறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான எங்கேருந்து அதுக்கு மெடிசன் கிடைக்குது, பாம்போட விஷயத்துலேருந்து தான் மெடிசன் கிடைக்குது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன் தான் பண்ணுறோம், லைவ் ஸ்னேக்ஸ் வச்சு நம்ம எதுவும் பண்ணலை. அதோட இப்போ எங்கேருந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ணோம்னா மெட்ராஸ் க்ரொக்கடைல் பேங்க், அங்கே தான் நம்மளோட ஸ்னேக் எக்ஸ்ட்ராக்ஷன் வெனம் சென்டர் இருக்குது. இந்தியாவிலே ஒரே இடத்துல அது மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட ராம்லாஸ் விக்டேக்கர் அப்படின்றவர் தான் இந்த இந்தியாவில் வந்து ஸ்னேக்ஸை பற்றியான ஆராய்ச்சி பண்ணி இதை இதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இது சம்மந்தமாக வந்து இருளர் மக்கள்னு ஒரு சமுதாயம் இருக்காங்க, அவங்க தான் வந்து பாம்பு பிடிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இந்த ஒரு யூனிட் ஆரம்பித்து அவங்களோட ஒர்க் பண்ணி சென்னை மெட்ராஸ் MCBT மெட்ராஸ் க்ரோக்கடைல் பேங்க் ட்ரஸ்ட் அதுக்கு பக்கத்தில் ஸ்னேக்ஸ் யூனிட் வந்து ஒரு வெனம் சென்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற சென்டர் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவங்க ரிசர்ச் லேபுக்கு அமைச்சு தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மெடிசன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இது வந்து கிடைக்கும். ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதை பற்றியான விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய பார்த்ததுனால அவங்களுக்கு அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத தெரியும். ஸோ அது சம்மந்தமான ஒரு விஷயங்கள் நம்ம இங்கே வந்து மக்களுக்கு போய் இதை சேரணும் அப்படின்றதுக்காக எதுக்கு நம்ம வந்து கோயிலில் பாம்புகளை வந்து சாமியாக கும்பிட்டு வழிபடுறோம், அதுக்கப்புறம் இதை சுற்றி இதை சார்ந்து என்ன மாதிரியான மக்கள் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது, என்ன மாதிரியான பாம்புகள் நம்மளை சுற்றி இருக்குது, அதில் எது விஷ பாம்பு எது விஷம் இல்லாத பாம்பு, எது கடித்தா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம இங்கே ஒரு விஷயமா நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம வச்சிருக்கோம்.